விரைவுச் செய்திகள். செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த உயர் அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மறைமலை நகர் மாநில ஊரக பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், இந்த இரு மாவட்டங்களிலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கைகள், நிலுவையில் உள்ள மனுக்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக கூறினார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி பொதுவெளியில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் அமைப்புகள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த காவல்துறையினருடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் விதிகளுக்கு புறம்பாக நிகழ்ச்சிகள் நடத்தியவர்களுக்கு 2,29,000 ரூபாயும், பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடமிருந்து 3,70,00,000 ரூபாயும் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் காவலர் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு திறந்து வைத்து பார்வையிட்டார். இதன் மூலம் 75 படுக்கைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தங்குதடையின்றி ஆக்சிஜன் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், எழும்பூர் காவல் மருத்துவமனை தலைமை மருத்துவர் சுந்தர்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் செயல்பட்டு வரும் மக்கள் மருந்தகம் பொதுமக்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருவதால் ஏராளமானோர் குறைந்த விலைக்கு மருந்துகளை வாங்கி பயனடைந்து வருகின்றனர். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய், இதய நோய் போன்றவற்றிற்கு தேவைப்படும் மருந்துகள் இந்த மக்கள் மருந்தகத்தில் 24 மணி நேரமும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. மாதம் 2,000 ரூபாய் அளவுக்கு மருந்துகளை வாங்கிக் கொண்டிருந்த நோயாளிகள் தற்போது மக்கள் மருந்தகம் மூலம் விலை குறைவு காரணமாக 600 ரூபாய் அளவுக்கு மட்டுமே மருந்துகள் வாங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வரி வசூல் செய்யும் பணியை சரியாக மேற்கொள்ளாத அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த திரையுலக நட்சத்திரங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் பலர் வெளிநாடுகளிலிருந்து சொகுசு கார்களை இறக்குமதி செய்து அதற்கான நுழைவு வரியை செலுத்தாமல் அதனை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதுகுறித்த விசாரணை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த நுழைவு வரியிலிருந்து விலக்கு அளிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு 2018 ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட போதிலும் இதுவரை வரி வசூல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காதது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். தேசிய அளவிலான 6வது குறும்பட போட்டிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை nhrc@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு போட்டியாளர்களுக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகை இரட்டிப்பாக்கப்பட்டு முதல் பரிசாக 2,00,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 1,50,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 1,00,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அனுப்ப அக்டோபர் 15 தேதி கடைசி நாள் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது.